அது ஒரு அழகான மாலை நேரம். அந்த நகரம் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்துச்சு. மாலை பொழுது நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மக்களுமே அவங்க வேலையெல்லாம் முடித்து வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் ஒரு தெருவில் மூணு முதியவர்கள் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு வீடு இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த வீட்டை போய் தட்டுறாங்க. உள்ளே இருந்து ஒரு அம்மா வந்து அந்த கதவை திறக்கிறாங்க. உடனே, யாருப்பா நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. உடனே அந்த முதியவர்கள் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நாங்கள் ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கிறோம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே இருக்காங்களா? எல்லாருமே இருந்தால் எல்லோரும் இருக்கும்போது தான் நாங்கள் விஷயத்த சொல்ல முடியும். எல்லோரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க, இப்போதைக்கு நானும் என்னுடைய மாமியார் அப்புறம் என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேர் இருக்காங்க. என்னுடைய கணவர் வெளியில் போயிருக்காரு. அவர் வர்றதுக்கு ஒரு சில மணி நேரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நுழையாமல் பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தடியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. மறுபடியும் போயிட்டு, ஐயா, நீங்கள்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலுமே அந்த முதியவர்கள், இல்லைம்மா, எங்களுக்கு எதுவும் வேணாம், நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்கள் கணவர் வந்ததுக்கப்புறமா சொல்லுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்படியே ஒரு சில மணி நேரங்கள் ஆகுது. கடைசியாக அந்த மனைவியோட கணவர் வீட்டுக்கு வந்துட்டார். அவர் வந்த உடனே இந்த அம்மா அவங்க கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கள், யாரோ தெரியல, திடீர்னு ஒரு மூணு முதியவர்கள் வந்தாங்க. அவங்க வந்துட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் இருந்தால் தான் அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லுவாங்களாம். ஏதோ முக்கியமான விஷயமா என்னன்னு தெரியல, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, நீங்கள் போய் கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவங்களுடைய கணவரை அனுப்பி விடுறாங்க. அவருமே வந்து இந்த முதியவர்கள்கிட்ட, ஐயா, என்ன விஷயமா வந்தீங்க, தயவு செஞ்சு உள்ளே வாங்க, எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே வந்துட்டாங்க, தயவு செஞ்சு உள்ளே வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரையும் கூப்பிடுறாரு. இப்போ அவங்க மூணு பேரும் எழுந்து நடந்து வராங்க. அந்த வீட்டோட வாசப்படி வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் உள்ளே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த முதியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கப்பா, நாங்கள் மூணு பேரும் ஒரே சமயத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது. இந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. இப்போ எங்கள் மூணு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியும். அதை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் யார் அப்படிங்கிறத நான் வந்து அறிமுகப்படுத்திடுறேன். முதல்ல நான் யார் அப்படின்னா, நான் தான் அன்பு அப்படிங்கிறது. நீங்கள் என்ன சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எப்போவுமே அன்பு நிலவி இருக்கும், எந்த ஒரு குறையுமே வராது, எல்லாருமே ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பாக வாழ்வீங்க. அதுவே இரண்டாவது நபர் இன்னொரு முதியவரை கையை காட்டி, இவர் தான் வந்து செல்வம், இவரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எப்போவுமே செல்வத்துக்கு குறையே வராது, இந்த காசு பிரச்சனை, பண பிரச்சனை, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே இவர் கொடுப்பார். அதுக்கப்புறமா மூன்றாவது நபரை கையை காட்டி, இவர் தான் வெற்றி, இவரை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இதுக்கப்புறம் தோல்விங்கிற விஷயமே கிடையாது, யார் எந்த முயற்சி செஞ்சாலுமே அதில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. இப்போ நான் மூணு பேரும் யார் யார் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் வீட்டுக்குள்ளார யார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மூணு பேரும் ஒன்றா வரமாட்டோம், யாரோ ஒருத்தர் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியும், நீங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதியவர் சொல்கிறாரு. உடனே கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து ஆலோசிக்கிறாங்க. அப்போது அந்த குடும்ப தலைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் இப்போ பணப்பற்றாக்குறை நிறைய இருக்குது, கண்டிப்பாக பணங்கிறது ஒரு முக்கியமான தேவை தான். நம்ம பேசாமல் அந்த இரண்டாவது முதியவரை உள்ளே கூப்பிடுவோம், அவர் தான் எல்லா பணமே கொடுக்குறன்னு சொல்கிறாருல்ல, அவரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத் தலைவி சொல்கிறாங்க. ஆனால் இதில் அந்த குடும்பத் தலைவருக்கு ஆட்சேபனை இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம குடும்பத்தில் யார் என்ன முயற்சி செஞ்சாலும் அதில் வெற்றி பெறணும், தோல்விங்கிறது இருக்கக்கூடாது, எந்த ஒரு முயற்சி செஞ்சாலுமே அதில் மாபெரும் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் அந்த மூன்றாவது முதியவரை தான் கூப்பிடணும், நம்ம பேசாமல் அந்த மூன்றாவது முதியவரவே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரோட இந்த கூற்றில் அந்த பாட்டிக்கும் அப்புறம் அவங்களுடைய குழந்தைகளுக்குமே ரொம்ப ஆட்சேபனை இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, நம்ம பேசாமல் இந்த முதல்ல இருக்கிற அந்த முதியவர், அதாவது அன்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவரை மட்டும் உள்ளே கூப்பிடுவோம். ஏன்னா நம்ம குடும்பங்கிறது ரொம்ப பாசமான ஒரு கட்டமைப்பாக இருக்கணும், மற்ற எதை வச்சு கட்டமைச்சாலுமே அந்த குடும்பம் நிலைக்காது, அதனால் அன்பை வச்சு கட்டமைக்கலாம்
பேசாமல் அந்த முதல் முதியவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப நேரமாக கலந்தாலோசிச்சுட்டு கடைசியில் அவங்க பாட்டி அம்மாவும் அந்த குழந்தைங்களும் சொன்ன அந்த விஷயத்தை தான் எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. இப்போ எல்லோரும் வெளியில் வந்து, ஐயா நாங்கள் எல்லாருமே கலந்தாலோசிச்சிட்டோம், உங்கள் மூணு பேரில் எங்கள் குடும்பத்துக்கு தேவையானது அன்பு மட்டும்தான், நீங்கள் மட்டும் வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் முதியவரை உள்ளே கூப்பிடுறாங்க. இப்போது அவர் உள்ளே வந்த அடுத்த வினாடி பார்த்திங்கன்னா, அவரை தொடர்ந்து அந்த செல்வம் அப்புறம் அந்த வெற்றி அப்படிங்கிற அடுத்த ரெண்டு முதியவர்களுமே உள்ளே வந்துட்டாங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஆச்சரியம்தான். அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஐயா நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் உள்ளே வருவேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ மூணு பேரும் வந்து நிற்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த முதல் முதியவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் அன்பை தவிர்த்துட்டு இந்த செல்வம் இல்லை வெற்றி இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் அவங்க மட்டும்தான் உள்ளே வந்திருப்பாங்க, மற்ற ரெண்டு பேரும் வெளியில் போயிருப்போம். ஆனால் நீங்கள் அன்பை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, எந்த ஒரு இடத்துல அன்பு நிலவுதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான செல்வமும் வந்து சேரும், உங்களுக்கு தேவையான வெற்றியும் வந்து சேரும். அதனால தான் மற்ற ரெண்டு பேருமே உள்ளே வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து உங்களுக்கு தேவையான அந்த அன்பு வெற்றி அப்புறம் செல்வம் எல்லாத்தையுமே வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு சிலர் அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை குறிக்கோளை வச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அவங்க வீட்டை கவனிக்க மாட்டாங்க, மற்றவங்கக்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க, ஒழுங்காக பழக மாட்டாங்க. கடைசியாக அவருக்கு பணம் மட்டும்தான் சேரும், ஆனால் எந்த மனிதர்களோட நட்புமே வந்து சேராது. இன்னும் ஒரு சிலர் எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை நோக்கி மட்டும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இது போல் பணம் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருட்களை மட்டுமே நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க மனிதர்கள் கடைசியில் ரொம்ப தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஆனால் எந்த ஒரு நபர் அவங்க குடும்பமாகட்டும் இல்லை மற்ற நபர்களாகட்டும் எல்லாருக்கிட்டையுமே அன்பு செலுத்தி எல்லாருக்கூடையும் பாசமாக பழக ஆரம்பிக்கிறாரோ கண்டிப்பாக அந்த நபருக்கான வெற்றியும் வந்து சேரும், அதே போல் அவருக்கு தேவையான எல்லா செல்வங்களுமே அவருக்கு வந்து சேரும். அதனால் இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிங்க, எந்த ஒரு குடும்பம் பாசத்தினாலையும் அன்பினாலையும் கட்டமைக்கப்படுதோ கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு தேவையான செல்வமாகட்டும் இல்லை வெற்றியாகட்டும் எல்லாமே தானாகவே வந்து சேரும், நீங்கள் அதை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.